ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பெஸ்ட் தமிழ் டியூட்டோரியல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம வந்து எப்பயுமே ஓஎஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினலில் அதிகமாக யாரும் யூஸ் பண்ணுறதில்ல, எல்லோருமே பைரட் வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்படி அந்த பைரட் வெர்ஷன் யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் ஆன்லைனில் ப்ரௌஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் அப்டேட் ஆகிறப்ப உங்களுக்கு வந்து அது பைரட் வெர்ஷன் கண்டுபிடிச்சி பிளாக் பண்ணிடுவாங்க. அதனால் அந்த ஆட்டோமேட்டிக் அப்டேட் வந்து எப்படி டிசேபிள் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸ்டார்டில் ரெண்டில் போங்க, சர்வீசஸ் .msc அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஐக்கான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் அப்டேட் W கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு W வந்துடும். விண்டோஸ் அப்டேட் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதில் இருக்குது. அந்த விண்டோஸ் அப்டேட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டார்ட்அப் டைப் அப்படிங்கிறது இருக்குது. அது பார்த்திங்கன்னா டிசேபிளில் நான் ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் மேனுவல் டிசேபிள் அப்படின்னு இருக்குது. உங்களுக்கு இதில் வந்து ஆட்டோமேட்டிக்கில் இருக்கும், அதை வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணிடுங்க. டிசேபிள் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிசேபிள் ஆகிடும். உங்களுக்கு எதுவும் அப்டேட் ஆகாது, உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது.